வணக்கம் நண்பர்களே, உழவர் உலகம் யூடியூப் சேனல் தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பட்டாச்சிட்டா இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்து பார்த்துருப்போம். அதை எப்படி பார்க்குறது? புல வரைபடம் ஏ ரிஜிஸ்டர், அதாவது பட்டாச்சிட்டா புல வரைபடம் ஏ ரிஜிஸ்டர், ஏ அதாவது ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்எம்பி மேப்பு, இந்த மூணையும் வந்து நம்ம எளிமையாக எப்படி நம்ம ஃபோன்லேயே வந்து ஆன்லைனில் போய் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி, ரொம்ப ஈஸியாக பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம உழவர்களும் யூடியூப் சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா, அவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேங்க் லோனு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பட்டா சிட்டா அந்த மானிய திட்டங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அதை வந்து எப்படி நம்மளே வந்து எளிமையாக நம்ம வந்து ஃபோனில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஏ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்மளோட நிலத்துடைய தன்மை என்னென்ன என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வந்து இருக்கும். அதே மாதிரி எஃப்எம்பி மேப்பு, நம்மளுடைய வரைபடம், அதாவது இந்த பக்கம் எத்தனை மீட்டர் இருக்கும் அந்த அந்த வந்து மேப்பு எஃப்எம்பி மேப்னு சொல்லுவாங்க. அது இந்த மூணு வந்து நம்ம ஒன்று ஒன்றா எப்படி ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஆன்லைனில் போய் எப்படி பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். நீங்கள் கூகுள் ப்ரௌசர் போய்க்கோங்க, அதில் போயிட்டு பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் நம்ம வந்து கீழே ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ் இருக்கும், நில உரிமை பட்டா புலப்படம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி போயினா இது பார்க்கணும், ஏன்னா அந்தந்த கரண்ட் டேட்டில் கேட்பாங்க. நீங்கள் அதனால் ஒவ்வொரு டைம் போய் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து எளிமையாக நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் பகுதி வகை அப்படின்னு இருக்கும். மாவட்டம்னா உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பகுதி வகைங்கிற இடத்துல கிராமமாக நகர்ப்புறமா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி கீழே அந்த சமர்ப்பிங் இருந்துருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வந்துடுச்சு, வட்டம் கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. வட்டம் கிராமம் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாயின் புலையின் பெயர் வாரியான தேடல் இருக்கும். உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக பட்டா நம்பர் போட்டுருங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தெரியாது, நமக்கு சர்வே நம்பர் தான் தெரியும் அப்படின்னா சர்வே நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய சர்வே நம்பரையும் அந்த உட்பிரிவு என்னன்னு ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல சப்டிவிஷன் நம்பர், அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். போடுங்க, பட்டா கொடுத்துட்டீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர் வந்துடும். பட்டா நம்பர் சாரி சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் போட்டுக்கோங்க. போட்டு கீழே உங்களுக்கு பட்டா செட்டாக வேணுமா புலப்படம் அந்த எஃப்எம்பி மேப் வேணுமான்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் பட்டாங்கிறத இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த இருக்கிற அந்த கேப்சா குறியீடு இந்த இதில் இருக்கிற எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சமர்ப்பி அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த நம்பர்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பொறுமையாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே அந்த சமர்ப்பிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டிங்க, நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே செலக்ட் பண்ணி ஃபில்லப் பண்ணி முடிச்சாச்சு. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பட்டாச்சிட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதாங்க. இது மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேதி கீழே போட்டிருப்பாங்க, எத்தனாம் தேதி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னு போட்டிருக்குது பாருங்கள். அதனால் வந்து அப்பப்போ அந்த தேதியில் நம்ம கேட்பாங்க, கேட்கும்போது நம்ம ஈஸியாக இந்த மாதிரி இதை அப்படியே நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து வந்து நம்ம நிலத்துக்கு எஃப்எம்பி மேப், அதாவது புல வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது இதே மாதிரி தான், அதே வெப்சைட்டு தான். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கிராமப்புறமாக நகர்ப்புறமானு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போயிடும். இதில் வந்து உங்களோட வட்டம், ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இதே மாதிரி பாருங்கள், பட்டாயின் புலையன் கேட்குது. நம்ம வந்து எனக்கு வந்து புலையன் தெரியும் அப்படிங்கன்னா சர்வே நம்பர் தெரியும், அதனால் சர்வே நம்பர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதில் கீழே சப்டிவிஷன் நம்பர் காமிக்கும், ப்ளீஸ் செலக்ட் பார்த்தீங்களா, அதை அனுப்பிச்சிங்க சப்டிவிஷன் நம்பர் வரும், உங்களோட சப்டிவிஷனையும் கொடுத்துருங்க கரெக்டாக. கொடுத்துட்டு
உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் இது கொடுத்துட்டு கீழே வந்து இந்த பட்டா சிட்டா புலப்படம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இதை புலப்படங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பட்டாங்கிறதுனால பட்டா செலக்ட் பண்ணோம். கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த கேப்சா குறியீடு வந்து இதில் நீங்கள் கொடுத்துட்டு ஃபுல்லாக இதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது உள்ளே எடுத்துக்கும். அதனால் வந்து இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வில்லங்க சான்றிதழ் பார்க்குறது, பட்டாவோட நகல் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஈஸியாக வில்லங்கம் பார்த்துக்கிறது எல்லாமே நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து சமர்ப்பி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எஃப்எம்பி மேப் வந்து இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கு, பிடிஎஃப் அந்த இடத்துல ஓப்பனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. இந்த மேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் எஃப்எம்பி மேப்பு. இது வந்து நாலு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை மீட்ரு நம்மளுடைய அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட டீட்டெயில்ஸ். அதே மாதிரி இப்போ அந்த 32-35 இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற சர்வே நம்பர். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எளிமையாக நம்ம இந்த மாதிரி வரைபடத்தையும் நம்ம பட்டாசிட்டாவையும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து எப்படி ஏ ரிஜிஸ்டர் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து வில்லங்க சான்றிதழ் பார்க்குறது, சொத்து பத்திர நகல் எப்படி பார்க்குறது அப்படின்லாம் சொல்லி நம்ம ஃபோன்லேயே எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோவையும் பாருங்கள். அதில் ஈஸியாக நம்மளோட நிலத்துக்கு வந்து வில்லங்கம்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பார் கோடிங் ஸ்கேன் கோடர் எல்லாத்துலையும் கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா அந்த கோடரோட அதான் வந்து அதை ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஓகே நண்பர்களே, அடுத்தது வந்து நம்ம இப்போ ஏ ரிஜிஸ்டர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூகுள் ப்ரௌசர் போய்க்கோங்க. இதில் வந்து பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா எஃப்எம்பி அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் வியூ ஏ ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்ட்டு பார்த்திங்களா, அந்த 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 ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர்றது இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதுலேயே அதே மாதிரி தாங்க, நீங்கள் தேவையான தகவல் எல்லாமே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா, வில்லேஜ் இந்த மூணையும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு, அடுத்தது தாலுகா, அடுத்தது கிராமம், மூணையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மூணுமே செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே வந்து நம்மளுடைய சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் போட்டுக்கோங்க. சர்வே நம்பர் போட்டாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் கீழே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கவே வந்துடும், அது உங்களுக்கு எதுவாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி கீழே இதுலேயும் வந்து அந்த கேப்சா குறியீடு இருக்குங்கள, அந்த எழுத்து லெட்டர் அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏ ரிஜிஸ்டரோட நம்மளோட தகவல்கள் எல்லாமே வந்து இதில் வந்துடும். இதை நீங்கள் வந்து நீங்கள் நம்மளே எளிமையாக நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதாங்க, இதில் கரெக்டாக அந்த எழுத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு எழுத்து மாறிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து எரர் வரும், அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதாங்க ஆப்பதிவேடு வந்துருச்சு பாருங்கள். இது நிலத்தோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பார் கோடர் வந்துடும். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த மூணுமே நம்ம எப்படி எளிமையாக ஈஸியாக எடுக்குன்னு பார்த்துட்டோம். பட்டாச்சிட்டா பார்த்துட்டோம், எஃப்எம்பி மேப் எப்படி பார்க்குறது பார்த்துட்டோம், ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆப்பதிவேடு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த மூணு பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் வந்து நமக்கு பல இடத்துல வந்து இது தேவைப்படும். இதை வந்து நம்ம எளிமையாக எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஓகே, தெரியாத நண்பர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஓகே நண்பர்களே, இந்த சொத்து பத்திர நகல் வில்லங்க சான்றிதழ் பார்க்குறதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இதுபோல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். வாழ்க தமிழ், நன்றி, வணக்கம். ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும்
உழவே தலை.